அனைவருக்கும் வணக்கம். ஏழாவது வகுப்புல தமிழ் புத்தகத்துல இயல் இரண்டுல இருக்கிற இந்திய வனமகன் இந்த விரிவான பகுதியில் இருக்கிற பாடத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம நுழையும் முன் பகுதியை பார்த்திடலாம். காடு அப்படிங்கிறது மனிதர்களுடைய முயற்சி எதுவுமே இல்லாம தானாவே உருவாகிறது தான் காடு அப்படிங்கிறது. இந்த காட்டுக்குள்ள பார்க்கும் பொழுது அடர்ந்த மரங்கள், செடிகள், புதர்கள், அதுக்கப்புறமா அதுல இருக்கிற விலங்குகள், ஊர்வன பரப்பன காட்டு விலங்குகள், யானை, குதிரை, புலி, சிங்கம், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம காடு அப்படின்னு சொல்றோம். அடர்ந்த பகுதி, அந்த பகுதிக்குள்ள யாராலையும் போக முடியாது. இது வந்து இயற்கையாக வளரக்கூடிய ஒரு இடம் காடு அப்படிங்கிறது. ஆனா இந்த மாதிரி இயற்கையான முறையில எதுவுமே இல்லாம தானாகவே வளர்கின்ற வளர்ந்த ஒரு காட்டு பகுதியை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போறது முழுக்க முழுக்க இயற்கையான ஒரு அமைப்பு இல்லாம செயற்கையான முறையில ஒரு மனிதர் உருவாக்கிய காடை தான் இப்ப நம்ம இந்த பாடத்துல பார்க்க போறோம். பொதுவாகவே இந்த காடு எங்க இருக்குன்னா பிரம்மபுத்திர ஆற்று நடுவுல இருக்கிற மணல் தீவுல இந்த காடு அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே மணல் தீவுல இருக்கும் பொழுது அந்த எல்லா வகையான மரங்களும் அந்த இடத்துல மணல்ல வளராது, மூங்கில் மட்டும்தான் வளரும், அதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. ஆனா பல்வகை மரங்கள் நிறைந்த இந்த காட்டை ஒரு தனி மனிதர் உருவாக்கியிருக்காரு. அவர் வந்து எப்படி அதை உருவாக்குனாரு, அதுக்கு என்னெல்லாம் அவர் ஒரு போராடினாரு, அதுக்கான முன்மாதிரியா இருந்தது என்ன அப்படின்றதுக்கான இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் நுழையும் முன் பகுதியை பார்த்தோம். இந்த நுழையும் முகன் பகுதியில என்ன க்வெஸ்சன்ஸ் வரலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த காடு, இந்திய வனமகன் அப்படிங்கிற காடு எந்த பகுதியில அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்கலாம். எந்த பகுதியில இருக்கு அப்படின்னா பிரம்மபுத்திர ஆற்றுடைய நடுவுல இருக்கிற மணல் தீவுல தான் இந்த காடு அமைஞ்சிருக்கு. இப்போ பாடத்துக்குள்ள போலாம். ஒரு அடர்ந்த காடு இருக்கு, காட்டுடைய நடுவுல மூங்கில ஒரு அமைந்த ஒரு வீடு இருக்கு, காட்டுல ஒரு வீடு இருக்கு, வீட்டுக்குள்ள சிலர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப யானைகள் பிரிதும் சத்தம் கேக்குது, அதாவது தத்திர சத்தம் கேக்குது. வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறவங்களை வந்து குடும்ப தலைவர் என்ன பண்றாரு, தூங்கிட்டு இருக்கிறவங்களை வந்து அந்த சத்தம் கேட்ட உடனே வெளியில வந்து பாக்குறாரு. மிட் நைட், இந்த மிட் நைட்ல ஒண்ணுமே சரியா தெரியல, ஆனாலும் சில யானைகள் வந்து அவர் வீட்டை நோக்கி வர்றது, அதாவது அந்த சவுண்ட் கொடுத்துக்கிட்டே வர்றது அவருக்கு தெரியுது. உடனே என்ன பண்றாருன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு மத்தவங்க எல்லாம் எழுப்புறாரு. எழுப்பிட்டு வீட்டை விட்டு வெளியே வர ஒரு வந்துட்டு ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு, கூட்டிட்டு போறாரு எல்லாரையுமே. யானைகள் அவருடைய மூங்கில் வீட்டை அடிச்சு நொறுக்குது. தூரத்துல இருந்து இந்த காட்சியை வந்து அவர் பாக்குறாரு, அந்த குடும்பத்தலைவர் பாக்குறாரு. அந்த குடும்ப தலைவருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, அந்த யானைகள் வந்து அந்த வீட்டை நொடிக்கிறத பார்த்துட்டு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு, ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாரு அந்த குடும்ப தலைவர். யானைகள் தன்னுடைய வீட்டை அடிச்சு நொறுக்கிறத பார்த்த ஒத்துறால எப்படி மகிழ்ச்சியா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம். ஆமா, அந்த மாதிரி மகிழ்ச்சி அடைந்தவர் தான் அசாம் மாநிலத்துல ஜோர்விராட் மாவட்டத்தை சேர்ந்த ஜாதவ் பயூ அப்படிங்கிறவரு. அந்த வனத்தை பாதுகாத்தவர் யாரு அப்படின்னா ஜாதவ் பயேட் அப்படின்றவர் தான் பாதுகாத்தாரு. அந்த வனம் எங்க இருக்கு அப்படின்னா அசாம் மாநிலத்துல ஜோர்விராட் மாவட்டத்துல இருக்கு. அவர் வந்து பிரம்மபுத்திர ஆற்றுடைய நடுவுல இருக்கிற மிகப்பெரிய தீவுல 30 வருஷம் கடின உழைப்பால ஒரு காட்டை வந்து உருவாக்கியிருக்காரு. அந்த காட்டுலதான் தங்களுடைய வாழ்வை கழித்து கொண்டிருக்கிறாரு. யானைகளுடைய வருகையை தம்முடைய உழைப்புக்கு கிடைத்த பரிசா அவர் வந்து நினைக்கிறாரு. இந்தியாவுடைய வனமகன் அப்படின்னு அவர் எல்லாருமே சொல்றோம். அந்த வனமகனை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த ஒரு உரையாடல் மாதிரியான ஒரு பகுதி தான் இது, ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க. வணக்கம் ஐயா, உங்களுக்கு இந்த காட்டை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்படி உருவானது அப்படின்னு கேக்குறாங்க. பிரம்மபுத்திர ஆற்றுடைய ஆண்டுதோறும் வெள்ளப்பெருக்கு எடுத்து வரும். 1979 அந்த வருஷம்
அந்த மாதிரி ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. வெள்ளத்துல அடித்து வரப்பட்ட ஏராளமான பாம்புகள் மரங்கள் இல்லாத இந்த தீவுல கரை ஒதுங்குது. அதுல ஒரு சில பாம்புகள் இறந்து போயிடுச்சு, பல பாம்புகள் வெப்பம் தாங்காம உயிருக்கு போராடிட்டு இருந்தது. இந்த காட்சி என்னை வந்து பாதிச்சது. ஊருக்குள்ள போயிட்டு பெரியவங்கள்கிட்ட இதை வந்து நான் சொன்னேன். தீவுல மரங்கள் கிடையாது, அதனால பாம்புகள் மடிஞ்சு போயிருச்சு, அதுக்கு நம்ம ஒன்னும் செய்ய முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. மரங்கள் இல்லாதனால தான் வந்து பாம்புகள் இருந்தது அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற மரங்கள் முழுவதுமே அழிஞ்சிருச்சுன்னா மனிதனுமே இப்படி தானே அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அப்படி நினைக்கும் பொழுது எனக்கு உடல் நடுங்குது, பயம் வந்துருச்சு. அப்பவே இந்த தீவு முழுவதுமே மரங்கள் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மனசுல ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த வனமகன் சொல்றாரு. அதுக்கு அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க சொல்றாங்க, உங்கள் எண்ணத்திற்கு ஊர் மக்கள் எப்படி உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஊர் மக்கள் கிட்ட அந்த தீவுல மரங்கள் வளர்க்கலாம் அப்படின்னு நான் சொன்னப்ப அதை யாருமே ஏத்துக்கல. அந்த தீவுல மரங்கள் வளர்க்கவே முடியாது, போய் உன் வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேக்குறாங்க, பிறகு என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் கைகள்ல கிடைச்ச விதைகளை எடுத்துட்டு இந்த தீவுக்கு வந்தேன். இங்க அதை வந்து விதைச்சு நாள்தோறும் தண்ணீர் ஊத்தி வந்தேன், ஆனாலும் ஒரு விதை கூட முளைக்கல. பிறகு வனத்துறையர்கிட்ட வந்து நான் கேக்குறேன், ஏன் முளைக்கல அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, அந்த தீவுல மூங்கில் மட்டும்தான் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, என்ன வளருமோ அதை நான் வந்து வளர்த்தேன். அப்போ மூங்கில்களை கொண்டு வந்து அங்க இடத்த வந்து நட தொடங்கினேன், அது வந்து நல்லா வளர ஆரம்பிச்சது. இனிமேல இந்த தீவுல மரம் வளர்க்கறது ஒன்றே தான் அப்படின்ற வேலை அப்போது முடிவு செஞ்சுட்டேன். மூங்கில் மட்டுமே நட்டதா சொன்னீங்க, ஆனா இந்த காடு முழுவதுமே பல்வேறு மரங்கள் வளர்ந்திருக்கே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்க. எங்கள் பகுதியில அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தினாங்க. அதுல என்னை நான் இணைச்சுக்கிட்டேன், அவங்களோட இணைஞ்சு இந்த தீவு முழுவதுமே பல்வேறு மரங்களை நடத்தினேன். அந்த திட்டம் 3 வருஷங்கள முடிஞ்சிருச்சு. நான் மட்டுமே இங்க தங்கி இருந்துட்டு அனைத்து மரக்கன்றுகளையும் பாதுகாத்து வந்தேன். ஆனா மூங்கிலை தவிர வேற எந்த மரமுமே வளரல. அப்பதான் அசாம் வேளாண்மை பல்கலைக்கழக பேராசிரியர் ஜோதுநாத் யார்கிட்ட போய் கேக்குறாரு, அசாம் பல்கலைக்கழக வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜோதுநாத் கிட்ட வந்து அவரு ஞாபகம் வருது. அவர்கிட்ட போய் கேக்குறாரு, சின்ன வயசுல இருந்து அவருக்கு தெரியும், போய் கேக்குறாரு ஏன் இந்த காட்டுல வந்து எந்த மத்த மரங்கள் வளரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது அவரு வந்து சொல்றாரு, என்னுடைய மரம் வளர்ச்சி திட்டம் பத்தி நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, மணல் பரப்புல மத்த மரங்கள் வளரணும், வளர முடியாது, மண்ணோட தன்மையை வந்து அதுக்கேத்த மாதிரி மாத்தணும், அப்பதான் வந்து மரம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு மண்புழுக்கள் மட்டும் இல்லாம சிவப்பு கட்டிரும்புகளும் உதவும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கட்டிரும்புகளா, அதை கடித்தால் உடம்பில் கடுமையான எரிச்சல் ஏற்படுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்கிறவங்க சொல்றாங்க. ஆமா, ஆனா என்ன செய்யறது, மண்ணுடைய தன்மையை வந்து மாத்தணும் இல்லையா, அதுக்காக நாள்தோறும் 100 கணக்கான எறும்புகளை கொண்டு வந்து இங்கு விட ஆரம்பிச்சேன். கட்டெரும்புகள் ஊர்ந்து செல்ல செல்ல மண்ணுடைய தன்மை சிறுசுதான் மாற தொடங்குது. காடுகள்ல அங்கங்க பச்சை பசும் பொருட்கள் தலை காட்ட தொடங்குது. அப்ப எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. அதுக்கப்புறம் நான் வந்து நட்ட மரங்கள் எல்லாமே வளர ஆரம்பிக்குது. அப்ப வந்தவங்க கேக்குறாங்க, இன்டர்வியூக்கு வந்தவங்க, இவ்வளவு மரங்களை வளர்க்கறதுக்கு விதைகளும் உரமும் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. கால்நடைகள் வளர்ப்பு தான் என்னுடைய வேலை, அதுல சாணத்தை ஒரு துளி கூட வீணாக்காம இயற்கை உரம் தயாரிக்க தொடங்கினேன். ஒரு பழம் சாப்பிட்டா கூட அதை கொட்டையை வீசெறியாம விதையாக சேர்த்து வச்சேன். பிறகு மழைக்காலம் தொடங்கறதுக்கு முன்னாடி விதைகள் எடுத்து இந்த தீவுல தூவ தொடங்கினேன். இப்படி ஒவ்வொரு வருஷமும் நான் தூவிய விதைகள் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த காடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு இன்டர்வியூ எடுக்கிறவங்க கேக்குறாங்க, மழை இல்லாத காலங்கள்ல செடிக்கு எப்படி தண்ணி ஊத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, ஆற்றுடைய கரையோரம் இருந்த செடிகளுக்கு தண்ணீர் ஊத்துறதுல எனக்கு சிக்கல் ஏற்படல, ஆனா தொலைவில் இருந்த செடிகளுக்கு நீர் ஊற்றுறது சற்று கடினமான செயலா இருந்துச்சு. அதுக்கும் ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்ன வழி அப்படின்னா, செடியை சுத்திலுமே மூங்கில் குச்சிகள் நட்டு வச்சுட்டு அதுல ஒரு பானையை வந்து நான் பிக்ஸ் பண்ணேன். அதுல ஒரு சிறு துளை இட்டுட்டு நீர் சொட்டு சொட்டாக வடிவத்துக்கான ஏற்பாடுகளை நான் செஞ்சேன். பிறகு அதுல நீர் நிரம்பினால் ஒரு வாரத்துக்கு சிக்கல் இருக்காது. இப்படிதான் மற்ற செடிகளை வந்து நான் வளர்க்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க.
சரி உங்கள் வீட்டுக்கு யானை வந்த கதையை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க சொல்றாங்க. நான் நட்ட செடிகள் முழுவதுமே மரங்களாக வளர தொடங்கினப்ப அதோடைய பறவைகள் வந்து தங்கிச்சு. பறவைகளுடைய எச்சத்தால பறவை விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிஞ்சுது. அதுக்கப்புறமா முயல் மான் காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும் வரலாறு தொடங்குது. அப்படின்னா ஒரு நாள் யானை கூட்டம் ஒண்ணு வந்துச்சு. யானைகள் தங்கி இருக்கிற காடுதான் வளமான காடு அப்படின்னு பெரியவங்க வந்து சொன்னதை நான் கேட்டிருக்கேன். நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் என் வாழ்வுல மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைஞ்சது. அதுக்கப்புறமா இங்க பாம்புகள் கழுகுகள் காண்டா மிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள் வரவும் தொடங்குது. நிறைவாக காட்டுடைய வளம் அப்படின்னு குறிக்கப்படுகின்ற புலிகளும் வந்து தங்க தொடங்குது. இந்த பாக்ஸ்ல இருக்கிறது பாத்திரலாம். தெரிந்து கொள்வோம் பகுதியில 2012 இந்த வருஷம் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜாதவுக்கு இந்திய வனமகன் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குது. ஜாதவுக்கு இந்திய வனமகன் அப்படின்ற பட்டத்தை எந்த வருஷம் கொடுக்குது, யார் வந்து அதை கொடுத்தாங்க அப்படின்னும் பொழுது 2012 அந்த பட்டம் அவருக்கு கிடைக்குது. அதை கொடுத்தது யாரு அப்படின்னா ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி வந்து அந்த ஜாதவுக்கு அந்த பட்டத்தை கொடுக்குது. இது வந்து இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு டெட் டிஎன்பிஎஸ்சி இந்த 7th இருக்கிற ஒன் வேர்டு மேட்ச் இதெல்லாம் கூட கேட்பாங்க. அடுத்து இன்னொரு க்வெஸ்சனு, பத்மஸ்ரீ விருது அது எப்ப கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2015 இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது கொடுத்துருக்கு. அதே மாதிரி கவுஹாத்தி யூனிவர்சிட்டி மதிப்புரு முனைவர் பட்டம் கொடுத்துருக்கு. இந்த பட்டம் எல்லாமே இவங்களுக்கு கொடுத்ததுதான். கவுஹாத்தி யூனிவர்சிட்டி என்ன பட்டம் கொடுத்துருக்குன்னா மதிப்புரு முனைவர் அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருக்கு. அடுத்து அந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணலாம். புலிகளும் இந்த காட்டுல இருக்கா, உங்களுக்கு அச்சமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுது, இல்ல புலிகள் வந்த பிறகுதான் இந்த காட்டுடைய உணவு சங்கிலி நிறைவடைஞ்சது. நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாம என்னுடைய பாதைகளை நான் வகுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது மிக கடினமான பணி, மற்றவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது, ஜிட்டு கலிட்டா அப்படின்ற வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பத்தி கேள்விப்பட்டு இங்க வராரு. நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையே அவர்கிட்ட நான் சொன்னேன். என்னை பாராட்டி பேசிட்டு அவர் இங்கிருந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வனக்காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தாங்க. அவங்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்துல இந்த காடு லிட்ல இல்ல, இந்த காட்டை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. அதுக்கப்புறமா என்னுடைய காடு பத்தின டைம்ஸ் ஆஃப் இந்தியா இதெல்லாம் வெளிவருது. அதாவது இவருடைய காடு தனிப்பட்ட முறையில வளர்க்கிறாரு இல்லையா, இந்த காடு பத்தின விஷயம் எந்த இதழில வெளியில வருது அப்படின்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற இதழில வெளியில வருது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அடுத்து உங்களுடைய பணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த தீவில மற்ற பகுதியில இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கி இருக்கிறேன். எப்படியும் அதுக்கு வந்து 30 ஆகும். ஆனா அதுக்கு உதவ என்னுடைய மனைவியும் குழந்தைங்களும் இருக்காங்க. அதனால அங்க உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோணுது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்வியூ எடுக்க வந்தவங்க சொல்றாங்க. நீங்க என்னை பாராட்ட வேணும் அப்படின்னா ஆளுக்கு 2 மரக்கன்றுகள் நட்டு வச்ச போதும், அது எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உறுதியாக ஐயா, உங்களோடு பேசிய பிறகு நானும் கட்டாய மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க தொடங்குவேன். உங்களுடைய பணி மேலும் தொடரணும், இன்னும் சிறப்படைய வாழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருகிறேன் ஐயா, நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்க போறாங்க. ஜாதவ் பயோ போன்ற நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயற்சி பண்ணுவோம். அதற்கு அடையாளமாக நம்ம வீட்டை சுத்தி ஒரு சில மரங்களை நட்டு வைப்போம். அதுக்கு நாம எல்லாருமே உறுதியேற்போம், மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டுடைய வளம் காப்போம் அப்படின்னு இந்த பாடத்துடைய முடிச்சிருக்காங்க. இதோட இந்த பாடம் முடியுது. இதுல புக் பேக் க்வெஸ்சன்ஸ் எதுவும் இல்லை. இதோட இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நாளைக்கு நம்ம வேற ஒரு பாடத்தை பத்தி பார்க்கலாம். நன்றி.